ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி க்ரன்ச்சி சேமியா பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மெல்லிசாக இருக்கிற மாதிரி சேமியா 180 கிராம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா இது மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது சேமியாவை ஆட் பண்ணிடலாம். சேமியா நல்ல ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். சேமியா நல்லா வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறி ஆரம்பிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ சேமியா நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய்ப்பூ சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் நட்ஸு 1-2 பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கண்டன்ஸ் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் வரைக்கும் கூட கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பட் மினிமம் 1/4 கப்பாவது கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணால் தான் இதோட இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குறைவாக ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓவர் குக் பண்ணாமல் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ட்ரேயில் கட் பண்ண பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டை இந்த ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான க்ரன்ச்சியான சேமியா பர்ஃபி ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.